கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள காமராஜர் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் நாகம்மாள். மூதாட்டியான இவர் அந்த பகுதியில் அவரது மகள் வீட்டருகே உள்ள சிறிய வீட்டில் தனியாக வசித்து வரும் நிலையில், குளச்சல் துறைமுகத்திரு பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கிய பிரவீன் என்பவர் மூதாட்டி வீட்டிற்குள் புகுந்து சாப்பிட்டுவிட்டு 18,000 பணம் மற்றும் ஒரு செல்போனையும் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து நாகம்மாள் குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் அந்த இளைஞரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் தமிழ் மாதம் ஆடி 1 முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் பக்தர்கள் காவடி எடுத்து வந்து திருக்கோவிலில் உற்சவர் மூலவர் முருகப்பெருமானை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு பட்டு அங்க வஸ்திரம், தங்க ஆபரணம், ரோஜா மாலையில் தங்க தேரில் எழுந்தருளி திருக்கோவில் மாட வீதியில் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து எழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி பெரியார் நகர் பகுதியில் மகிஷாசுரா மர்த்தினி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தை முன்னாள் காவல்துறை அதிகாரி மனைவி யசோதா என்பவர் நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று பக்தர் போல ஒருவர் வந்து அம்மன் கழுத்தில் இருந்த 3 சவரன் தாலியை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். இதனை கண்ட மூதாட்டி யசுதா திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமரா உதவியுடன் திருடியவரை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி மீண்டும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக 339,222 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதையொட்டி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி வாக்காளர்களுக்கு வீதி வீதியாக சென்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதற்கு முன்னதாக மறைந்த பேரறிஞர் அண்ணா மற்றும் டாக்டர் கலைஞர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்பு கட்சியின் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். கிருஷ்ணகிரியில் பஸ்களில் சென்று பயணிகளின் கவனத்தை திசை திருப்பி 10 கொள்ளையடித்து வந்த வாலிபர் தனது 2 மனைவிகளுடன் கைது. அவர்களிடமிருந்து 47 சவரன் நகை, 1.76 லட்சம் பணம் மற்றும் 20 செல்போன்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் ரங்கசமுத்திரம் கிராமம் அருகே ரோந்து சென்றனர். அப்போது கவுண்டனிய மகாநதி ஆற்றிலிருந்து மணல் கடத்தி வந்த டிப்பல் லாரியை மடக்கி பிடித்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் டிப்பல் லாரியை ஓட்டி வந்த நபர் தப்பி ஓடிவிட்டார். இதனைத் தொடர்ந்து தனிப்படையினர் டிப்பல் லாரியை பறிமுதல் செய்து குடியாத்தம் தாலுகா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய ரங்கசமுத்திரம் அகரவரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன பையன் என்பவரை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் அருகே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தனியார் நிறுவனம் ஒன்று 7 ஏக்கர் நிலம் நகராட்சிக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அனைத்து வியாபாரி சங்கம் பல்வேறு கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்காமல் ஆளும் கட்சியினர் தனிநபரின் நோக்கத்திற்காக பேருந்து நிலையம் அமைப்பதாக கூறி அனைத்து வியாபார சங்கத்தினர் பல்வேறு கட்சி தரப்பில் பொதுமக்கள் என்று பல எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கருங்குழியில் உள்ள ஹஸ்ரத் சையத் அவுலியா அவர்களின் தர்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் சந்தனக்குழு நிகழ்ச்சி அவுலியாவின் புனித மசார் ஷரீபில் பீடத்தில் ஆண்டுதோறும் இந்து சந்தனக்குழு விழா நடைபெறும். அதுபோல் இன்று நடைபெற்ற இந்த விழாவினை ஆதீன பாரம்பரிய தர்மதா சையத் அகமது அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மசான் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் பொதுமக்கள் தங்கள் குடும்ப பிரச்சினை, வேலையின்மை, வியாபார பிரச்சினை போன்றவைக்காக நேர்த்தி கொண்டார்கள். தர்காவில் விளக்கேற்று தங்களுடைய நேர்த்தி கடனை ஏராளமான அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா கதிராமங்கலம் ஊராட்சியில் உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் விவசாய நிலங்களில் மின்சார கம்பங்கள் நடப்பட்டு அதில் உள்ள மின்சார கம்பிகள் தாழ்வாக செல்வதால் விவசாயிகள் விவசாய நிலங்களை பயன்படுத்த முடியாமல் அவதிக்குள்ளாகிய நிலையில் தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காகவே மின்சாரத்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றும் தமிழக அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்று பொதுமக்களின் கேள்விக்குறியாகவும் உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய ஒரகடம் ஊராட்சியில் உள்ள
ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2022-23 ஆண்டின் கீழ் 2 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைத்ததைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சித் திட்ட இயக்குநர் அனாமிகா ரமேஷ் முன்னிலையில் திருப்போரூர் எம்எல்ஏ SS பாலாஜி, திருப்போரூர் சேர்மன் SRL இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை நகரில் உள்ள அண்ணாமலையா திருக்கோவிலின் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சைக்கிளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியான முறையில் செய்து தரப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் எம்எல்ஏ நந்தகுமார் இன்று திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சுமார் பல கோடி மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள மேம்பாலம் அமைக்கும் பணியினை நேரில் ஆய்வு செய்தார். பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என்று அதிகாரிகளிடத்தில் அறிவுரை வழங்கினார்.